இனி வரும் செய்திகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மதுரை அழகர் கோயிலில் மதுரை நாடாளுமன்ற மக்களவை தொகுதி வேட்பாளர் ராஜ் சத்யன் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். வழிநெடுங்கிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் ராஜ் சத்யனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். மக்களவைத் தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட விண்ணப்பிக்கப்பட்ட 39 மனுக்களில் 22 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் 17 மனுக்கள் நிராகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வேட்பு மனுக்களை 29 தேதிக்குள் திரும்பப் பெறுவோர் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அன்றே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்தார். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதற்காக கடந்த 19 தேதி முதல் 26 தேதி வரை 32 வேட்பாளர்கள் 41 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதில் 19 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் 22 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சாந்தா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் மனுக்கள் மீதான பரிசீலனை வருவாய் கோட்டாட்சியர் சி சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 14 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. 7 வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 29 தேதி பிற்பகல் 3 மணிக்குள் வேட்பு மனுக்களை திரும்பப் பெறலாம் என்றும் வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். தஞ்சை மக்களவைத் தொகுதி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் என்ஆர் நடராஜனை வாக்காளர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் பட்டுக்கோட்டை பைபாஸ் சாலையில் உள்ள அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் சிலைகளுக்கு அருகில் நடைபெற்றது. அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளரும் மாவட்ட செயலாளருமான ஆர் வைத்திலிங்கம் வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். திருச்சி நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்குவன் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு ஸ்ரீரங்கம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி, மாவட்ட கழக செயலாளர்கள், அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். கடலூர் மக்களவைத் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வேட்பாளராக கார்த்திக் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்தனர். இதனையடுத்து எழுத்துப்பூர்வமான விளக்கம் கேட்டு அமமுக நிர்வாகிகள் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்மொழிந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் மாறியுள்ளது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி உரிய விளக்கம் அளித்தும் அமமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. வாக்காளர்கள் அனைவரும் அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கும்பகோணம் நகராட்சி ஊழியர்கள் மனித சங்கிலி அமைத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். வாக்களிப்பது நமது கடமை என்று முழக்கமிட்டதோடு வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். சென்னை அரும்பாக்கத்தில் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணமூர்த்தி என்ற ரவுடியை இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இந்த கொலை தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து அரும்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.